பார்க்கல. ஏன்னா அரவக்குறிச்சியில யாரும் ஜெயிக்க கூடாதுங்கிறதா அவங்களுடைய எண்ணம். நீ இப்ப கூட பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பழமொழி இருக்கு, சீப்பை எடுத்து ஒளி வச்ச திரு கல்யாணம் நின்று போயிருமாங்கிற மாதிரி எல்லாத்தையும் புடிச்சு கொண்டே உட்கார வச்சுக்கிறாங்க. நமக்கு வேலையே அதுதான், பொய்யான வாக்குறுதி கொடுக்க வேண்டியது. திமுகவும் அப்படித்தான், அப்படிந்தால் பல கட்சிக்கு போயிட்டு வந்தார், அஞ்சு கட்சி, முதல்ல வைகோ, அதுக்கப்புறமா திமுக, அப்புறம் அம்மா அண்ணா திமுக, அப்புறம் அமமுக, அப்புறம் திமுக, இப்படி பல கட்சிக்கு போயிட்டு வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ரட்டளைக்கு ஓட்டு கேட்டு நீங்களா ரட்டளைக்கு ஓட்டு போட்டீங்க. அதை காப்பாத்திக்கிறதுக்கு வக்கு இல்ல, அமைச்சர் பதவி கிடைக்கிறீங்கிற ஒரே காரணத்தினால இன்னைக்கு அமமுகவுக்கு போனார். 3 வருஷத்துல 3 கட்சிமா, நீ எண்ணி பார்க்கணும். 3 வருஷத்துல 3 கட்சிக்கு போன ஒரு ஆள் தான் திமுகவுக்கு ஓட்டு கேட்டு வர்றார். இத பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். திமுகவை பத்தி பல தடவை பேசினார். ஸ்டாலினை பத்தி கோணவாயன் ஸ்டாலின்னாரு, அட்டகத்தினாக பயில்வான்னாரு, தளபதி எந்த படைக்கு தளபதினு சொல்லி கேள்வி கேட்டாரு. ஸ்டாலினுடைய தங்கச்சி வந்து கேட்டவங்க வந்து பேசுறாங்க, இங்க வந்து இந்த ஊர்ல ஒரு அமைச்சர் இருக்காரு, படி பஸ் ஓட்டுறார், போக்குவரத்து மந்திரியா இருக்காரு, பஸ் இருக்கும் ஆனா படிக்கட்டு இருக்கு, அது தாண்டித்தான் போகணும், பஸ்ல ஓட்ட இருக்கு, கீழே பார்த்து போகணும்னா கீழே விழுந்துருவோம், பஸ்ஸுக்குள்ள மழை பெஞ்சதுன்னா வெளியில ஒழுகிறத விட பஸ்ஸுக்குள்ள ஒழுகிறது அதிகமா இருக்கும், வீல் இருக்காது, காத்து இருக்காது, டயர் இருக்காதுன்னு பேசுன அதே சகோதரி தான் இன்னைக்கு கேட்கணும் நீங்க எல்லாம். ஏமா இப்ப உங்க கட்சிக்கு வந்துட்டாரு, வீல் எல்லாம் வந்துருச்சான்னு கேளுங்க. இதே போலதான் கேசிபி மணல் கொள்ளைக்காரன்னு சொல்லி அம்மா ஆட்சியில் இருக்கும் பொழுது புடிச்சு கொண்டு ஜெயில போட்டார். திமுக காரன பேசாத பேச்சு இல்ல, அத்தனையும் பேசிட்டு இன்னைக்கு பதவிக்காக மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மரணத்திற்கு காரணமான திமுகவுக்கு போயிருக்கார். நீங்க எல்லாம் சரியான பாடம் புகட்ட வேண்டும் தாய்மார்களே. ஏனென்று சொன்னால், பச்சோந்தி கூட நம்ம முதலமைச்சர் சொன்னார், பச்சோந்தி கூட நிறம் மாத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுமா. அந்த நாள் ஒரு கட்சிக்கு போயிட்டு இதுல தோத்து போனா அடுத்து எந்த கட்சின்னு தெரியல, அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. அரவக்குறிச்சி தொகுதிக்காக என்ன பண்ணிருக்கா நினைச்சு பார்க்கணும். நீங்க எல்லாம் ஒன்னே ஒன்னு மட்டும் நினைச்சு பாரு, ரொம்ப நாளத்த கோரிக்கை, 50 ஆண்டு கால கோரிக்கை. நீங்கள் இந்த அரவக்குறிச்சியில புஞ்சை புகழரை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுக்கா உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருந்தீர்கள். அவர் அமைச்சரா இருந்தார், அமைச்சரா இருந்து எங்க தாலுக்கா உருவாக்குனாரு உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்க எல்லாம் போராட்டம் பண்ணீங்க, என்னென்னமோ பண்ணீங்க, உண்ணாவிரதம் இருந்தீங்க, ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தல, உங்களை எல்லாம் கிண்டல் பண்ணி உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தார். இதுதான் நடந்தது, அன்னைக்கு நடந்தது. ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கேட்ட உடனேயே அள்ளி கொடுக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் புஞ்சை புகழரை தலைமையிடமாக கொண்டு புதிய தாலுக்காவை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். நீ அதெல்லாம் நன்றியோடு எண்ணி பார்க்க வேண்டும், சரித்திரம் இதெல்லாம். அதன் பிறகு புஞ்சை புகழூர் பகுதியில காவேரியில 1.5 TMC தண்ணீர் தேக்கக்கூடிய வகையில 490 கோடி ரூபாய்க்கு கதவணையை கொடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் பெரியவர்களே. அரவக்குறிச்சி தொகுதிக்கு 220 கோடி ரூபாயில குடிநீர் திட்டம், நீங்க எல்லாம் ஒன்ன மட்டும் நினைச்சு பாருங்க. 4.5 வருஷம் அமைச்சர், இந்த கரூர் ஒன்றியத்துல 4 ஊராட்சிகள் இருக்கிறோம், இப்படி கூட கொடுக்க வக்கு இல்லாத ஒருத்தர் தான் இந்த ஊர்ல அமைச்சரா இருந்தார் 4.5 வருஷம். அவருக்கு நீங்க ஓட்டு போடலாமான்னு நினைச்சு பாருங்க. அன்னைக்கு ரட்டலை இன்னைக்கு சூரியன் சொல்லி வந்திருக்கு, வர போறாங்க, வந்திருப்பாங்க நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, அங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காவே அன்னைக்கு உடனே வந்தோம், நானும் எம்பி என்ன வந்தோம், நின்னுகிட்டு இருந்தோம், 2 லட்சம் கியூசிக்ஸ் தண்ணி போயிட்டு இருந்தது, உப்பு தண்ணி தான் இருக்குது எங்களுக்கு குடிக்கிறதுக்குன்னு. நாங்க கூட மோட்டார் தான் ரிப்பேர் ஆகி போச்சாட்டிருக்குதுன்னு கூப்பிட்டு கேட்டேன், ஏமா மோட்டார் சரி பண்ணி கொடுத்துடலாமல்ல, அப்பதான் சொன்னாங்க எங்களுக்கு தண்ணியே கிடையாது. நாங்க அந்த மாதிரி ஒரு அமைச்சர் நம்ம ஊர்ல 4.5 வருஷம் இருந்திருக்காரு. காவேரி இங்கிருந்து ராமநாடு போகுது தண்ணி போகுது, ராமநாட்டுக்கு போகுது, திண்டுக்கல் போகுது, கன்னியாகுமரி வரைக்கும் தண்ணி கொண்டு வராங்க காவேரி தண்ணிய. ஆனா நமக்கு தண்ணி கொடுக்க கூட வக்கு இல்லாத ஒருத்தர் தான் இங்க அமைச்சரா இருந்துட்டு பல வேஷம் போட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்ப ஏதோ பட்டா கொடுக்கறத கொடுக்கறோம், பட்டா வந்து அம்மா கவர்மெண்ட் தான் கொடுக்க முடியும், இவங்க எல்லாம் கொடுக்கவே முடியாது. என்ன கருணாநிதி 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறோம்னு சொன்னாரல்ல, கருணாநிதி 2 ஏக்கர் நிலம் கொடுக்கறோம்னு சொன்ன கதை தான் இவங்க கதை. பொய்ய சொல்லி வாக்கு கேட்ட வர்றாங்க பெரியவர்களே, நீங்கள் அதையெல்லாம் நம்ப வேண்டாம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள், மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த அம்மாவுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும், துணை முதலமைச்சர் OPS அவர்களும் இந்த மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கீழ் நிற்கும் போது பெரியவர் ஒருத்தர் சொன்னார், எங்களுக்கு முதல் முதல்ல சாக்கடை பிரச்சனை தான் மெயின் பிரச்சனைன்னு சொன்னார். இந்த இடத்த சொல்லிட்டு போறேன், நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு உங்களுக்கு அந்த வடிகால் வசதி செய்து கொடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். ஏனென்று சொன்னா
இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க 23ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி மாறிடும். ஸ்டாலின் பொது தேர்தல் நின்று முதலமைச்சராக முடியல, இடைத்தேர்தலையாவது முதலமைச்சராகலான்னு ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காருங்க, மனக்கணக்கு. அந்த கணக்குல தான் இந்த அம்மாவாசை அங்க போயிருக்காரு, எப்படியாவது மந்திரி ஆயிரலாம்னு சொல்லி. அதெல்லாம் பழிக்காது. நீங்க ஓட்டு போட்டு 5 வருஷம் ஓட்டு போட்டீங்க, 3 வருஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் 2 வருஷத்துக்கு அம்மாவுடைய அரசை அசைத்து பார்க்க எந்த கும்பனாலும் முடியாது. ஏன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் அண்ணன் துணை முதலமைச்சரும் மகத்தான ஒரு கூட்டணி ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பாமக வந்திருக்குது, தேமுதிக வந்திருக்குது, தனியரசு, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி என்று மிக ஒரு வலுவான கூட்டணி ஏற்படுத்தி தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அரவக்குறிச்சி தேர்தல் தொகுதியில இந்த செந்தில்நாதன் அவர்கள் 2011 வேட்பாளரை நிறுத்தி யார் தோற்கடிச்சான்னு உங்களுக்கு தெரியும். தோற்கடிக்கப்பட்ட துரோகி இதே ஆள் தான். இந்த ஆளுக்கு கரூர்ல இதே வேலைதான். யாரும் ஜெயிக்க கூடாது, தான் மட்டும்தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உள்ள ஒரு குறுகிய எண்ணம் உள்ள ஒரு ஆள் செந்தில்நாதன் 2011 தோக்கடிச்சார். 2016 காங்கிரஸ் கட்சிக்கு வேலை செஞ்சு என்னை தோக்கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். அதை மீறி நம்ம ஜெயிச்சு வந்திருக்கிறோம் இன்னைக்கு. ஆனா இந்த தடவை யாரால தோக்கடிச்சியோ அதே செந்தில்நாதனால் நீ தோற்கடிக்கப்படுவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 50,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அரவக்குறிச்சி தொகுதியில அம்மாவுடைய சின்னம் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறுவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஊர்லயும் புடிச்சு புடிச்சு மக்களை காசு கொடுக்காம கொண்டு ஓட்டு கேட்டு விட்டு அடைச்சு வச்சிருக்கானு. இதுதான் திமுக. கட்ட பஞ்சாயத்து பண்றவன் ரவுடித்தனம் பண்றவன்லாம் தான் இந்த ஊர்ல இருக்கானுங்க. அவங்கதான் ஏன் ஓட்டு கேட்க போனீங்க, பணம் கொடுக்கணும் கொடுக்கணும் கேட்ட பூட்டி அடைச்சு வச்சுக்கிட்டான். நாளைக்கு ஓட்டு போட்டு போய் கூடவே நிப்பீங்களா? இல்ல கேக்குறேன் நான், அதெல்லாம் சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. நம்ம தான் எல்லா திட்டங்களையும் செய்ய முடியும். இது எல்லா ஊர்லயும் நடக்குதுங்க. நாளை மறுநாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சரன் எடப்பாடியார் நமக்கு பிரச்சாரத்துக்கு வரப்போறார். செந்தில்நாதனை ஆதரித்து நம்முடைய பகுதியில 7 இடங்களில பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். நீங்க எல்லாரும் அந்த அதுக்கு வந்துருங்க. இப்பவே அதுக்கு ஒரு பூட்டு போறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. புரியுதா? என்ன பூட்டு போடுறதானே இவனுக்கு வேலையா? ஒன்னே ஒண்ணு சொல்ல, 8 வருஷம் காஞ்சி கிடக்குறேன் திமுக காரன். இன்னும் 2 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்ல, 10 வருஷம் காஞ்சி கிடைஞ்சு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுங்க, எல்லாரத்தையும் புடிங்கிட்டு விட்டுருக்க மக்கள். தாய்மார கழுத்துல சங்கிலி இருக்காரு, பாத்துக்கங்க. வெளியூர்த்தரிடம் தேவையில்லை, இருக்கிற திமுக காரனே போதும். என்ன வாய்ப்பே இல்ல. நான் என்ன சொல்றேன், அம்மா அவர்கள் சொன்னால் கடைசியா தேர்தல் அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் எனக்கு பிறகு இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் என்று சொன்னார்களே, அதை நிறைவேற்றுகின்ற வகையில நீங்க எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து செந்தில்நாதன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேர்தல்ல இதே அரவக்குறிச்சி தொகுதியில உங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வந்தேன். இப்பவும் அதே இரட்டை இலை சின்னத்துக்கு தான் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். எப்பவும் அதே இரட்டை இலை சின்னத்துக்கு தான் ஓட்டு கேட்டு வருவேன் என்னைக்குமே. எதுக்கு இதை சொல்றேன்னா, புதுசா ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி வேட்பாளர். நம்ம இவ்வளவு கூட்டம் கூடியிருக்கு, இது இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவருக்கு போற பக்கம் எல்லாம் எப்படி கூட்டம் கூடுதுன்னு புரியலையே அப்படின்னு பார்த்துட்டு அவருக்கு பயம் வந்துருச்சு. வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு இதே மாதிரிதான் செஞ்சாரு. எப்படி நம்மளுக்கு வேட்புமனு தாக்கலுக்கு வர்ற நபர்களை எல்லாம் 200 ரூபா கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன்னு அடைச்சு வச்சு பார்த்தாரு, ஒண்ணும் முடியல. 50,000 மக்கள் முன்னிலையில நம்ம வேட்புமனு தாக்கல் மிக பிரமாண்டமாக செஞ்சோம். அதே அவருக்கு வயிற்றுல புளிய கரைச்சிருச்சு. இப்ப என்ன பண்றாருன்னா, எல்லா பக்கம் உங்களுக்கு போற பக்கம் எல்லாம் கூட்டம் வருது. எப்படி இப்படி கூட்டம் வருது? எப்படி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியலீங்கறக்காக புதுசு புதுசா ஒரு கெட்ட கலாச்சாரத்தை கொண்டு வர்றாரு. எதுக்கு? நம்ம வர்றப்ப போகக்கூடாது, மக்களை நீங்க எல்லாம் இங்கேயே வந்து வாங்க உட்காருங்கன்னு சொல்லி புடிச்சு அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் அடைச்சு வச்சா மக்கள் கடைசியில போடுற ஓட்டு ரெட்டலைக்குங்கிறது அவர் மறந்துட்டார். இந்த மாதிரி உணர்வுகளை அவங்களோட உணர்வுகள் கூட விளையாடுற எதிர்கட்சி வேட்பாளர் எதுக்கு? நீங்க நல்லது செஞ்சிருந்தா எதுக்கு உங்களுக்கு நீங்க ஓட்டு கேட்டு வரும்போது மக்கள் வரப்போறாங்க? நீங்க எதுவுமே செய்யலையே. 4.5 ஆண்டு காலம் மந்திரியா இருந்த செந்தில் பாலாஜி இந்த அரவக்குறிச்சி தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு? எதுவுமே செய்யல. 3 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர், எட்டி பார்த்தாரா? எட்டி பார்க்கல. 2011 நான் நின்று தோத்துட்டு கூட எல்லா ஊருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போனேன். அவர் ஜெயிச்சுட்டு இதுவரைக்கும் நன்றி சொல்ல வரல. பித்தலாட்டு அரசியல் பண்றதுல முதல் ஆள் செந்தில் பாலாஜி. ஆர்கே நகர்ல டோக்கன் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சதே அவரு தான். அந்த மாதிரி ஒரு வேட்பாளர் இங்க எப்படி மக்களை ஏமாத்தலாம்னு பொழுதுனைக்கு சிந்திச்சிட்டு இருக்கிற வேட்பாளர் எதிர்கட்சி வேட்பாளர். மக்களுக்கு எதுவுமே நல்லது செய்ய மாட்டார். எதுல கெட்டது எப்படி கெட்டது செய்யறதுலயே ஒரு குறுக்கு புத்தி. இந்த புத்தியை வச்சு அவர் எப்படி உண்ணி முன்னுக்கு வர போறாருங்கிறது தெரியல. பைத்தியம் முடிச்சிட மாட்டிருக்குது. தோல்வி பயம், பயம் காட்டுது தோல்வி. அதனால் என்னென்னமோ குறுக்கு வெளியில் எல்லாம் கையாள்கிறார். நான் உங்களுக்கு உறுதியாக ஒன்றை சொல்லிக்கொண்ட கடமைப்பட்டுள்ளேன். நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், அந்த வாய்ப்பை முழுமையாக நான் பயன்படுத்தி இந்த மக்களுக்கு உணர்வோடு
இந்த இந்த ஊருக்கு இந்த தொகுதிக்கு என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பா அதை நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவேங்கிற வாக்குறுதியை சொல்றேன். உங்க வீட்டுல ஒரு விசேஷமா இருந்தாலும் சரி, எந்த இதா இருந்தாலும் சரி, முதலால வந்து நிப்பங்கிற வாக்குறுதியை சொல்றேன். நான் மத்தால் மாதிரி போன் எடுக்காம போக மாட்டேன். என்னோட நம்பர் 944-21-81-551. எப்ப வேணாலும் நீங்க கூப்பிடலாம், நான் போன் எடுப்பேன். ஆனா எதிர்கட்சி வேட்பாளர் யாரு கூப்பிட்டாலும் போன் எடுக்க மாட்டார், பிடிக்கவே முடியாது. அவர் கூட இருக்கிற ஆளு வெற்றி பெற்றுட்டு போயிட்டா அவ்வளவுதான், 5 வருஷம் கழிச்சு வருவார். அந்த மாதிரி சூழ்நிலைதான் இந்த கடந்த ஆண்டுகள்ல நடந்திருக்குது. அதையெல்லாம் நம்பாம நீங்க ஒரு வாய்ப்பை தரணும். உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களுக்காக உழைக்கின்ற வாய்ப்பை எனக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி நீங்க எல்லாம் மனதார என்னை வாழ்த்தினாலே போது நான் ஜெயிச்சு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை சின்னம், புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம் இரட்டை இலை சின்னம், புரட்சி தலை அம்மா அவர்கள் கண்டெடுத்த சின்னம் இரட்டை இலை சின்னம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நீங்கள் எல்லாம் மனதார ஆசீர்வாதம் பண்ணோம்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.